வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்டசி சேனல். இந்த சீரீஸ் பேர் ஹவ். நமக்கு தினசரி வாழ்க்கையில் சாதாரணமாக கிடைக்கிற விஷயத்துக்குள்ள இவ்வளோ அற்புதங்கள் இருக்கான்றதை தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். தொடர்ந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகணும். இன்றைக்கி பார்க்க போகிற எலமெண்ட் பேர் வாட்டர், தண்ணீர், பானி, நீரு. இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஒவ்வொரு மொழியிலையும். என்னப்பா புதுசாக என்ன சொல்ல போகிற, இதைத்தான் ஷார்ட் ஃபிலிம்லேயே நிறையா பேர் காமிச்சிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. இது அவேர்னஸ் வீடியோ இல்லை, அட்வைஸும் இல்லை. நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, அட நம்ம தண்ணி மேலே இவ்வளோ நாள் வச்சுருந்த மரியாதையே வேறு மாதிரி இருக்கேன்றது புரிய ஆரம்பிக்கும். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களேயான சூப்பர் ஹிட் திரைப்படம் கரகாட்டக்காரன் அப்படின்னு பழைய விஷயத்தை சொல்லி உங்களை முகப்பட மாட்டேன். மற்ற உலகத்தை பற்றி தெரியாதுங்க, ஆனால் நம்ம பூமியில் மொத மொத உருவான உயிரினம் நம்ம கொள்ளுப்பாட்டை எள்ளுப்பாட்டினான ஸ்ட்ராமெட்டிலைட்ஸ் அப்படிங்கிற கடல்வாழ் செடியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், அதுக்கு ஆதாரம் இந்த தண்ணி தாங்க. சொல்லப்போனால் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற தண்ணி எந்தெந்த வகையிலையோ ரீசைக்கிள் ஆகி திரும்ப நம்மள்கிட்டே வருது, அதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த தண்ணி இந்த உலகத்துக்கு வந்து 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆச்சு. அப்போ இந்த பூமி ரொம்ப சின்ன பையன். சூரியன்கிட்டருந்து வந்து 0.008 பில்லியன் இயர்ஸ்குள்ளவே சூடு தணிஞ்சு பாறைகள் ஆவியாகிற சுழற்சி 2000 வருஷமாக நடந்துச்சு. இதன் விளைவாக நிறைய கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜனும் நம்ம அட்மாஸ்பியரில் பரவ ஆரம்பிச்சிச்சு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, கார்பனேஷியஸ் கான்ட்ராய்ட்ஸுங்கிற பல விண்வெளி கற்கள் நம்ம பூமியில் வந்து விழுந்திருக்கு. அதில் தான் தண்ணீர் உருவாகிற மூலக்கூறு இருந்திருக்கு. ஆனால் நிறைய கார்பன் இருந்தனால அப்போதைக்கு அது குடிக்கிற தண்ணி தான் இல்லை, நிறைய பாறைகளாகவும் ஐஸ் கியூப்ஸாகவும் இருந்திருக்கு. சொல்லப்போனால் இந்த மாற்றமெல்லாம் நம்ம பூமியில் தான் நடந்திருக்கு. நாம் டெய்லி யூஸ் பண்ணுற தண்ணீருக்கே எப்படி ஒரு வரலாறா? இயற்கையோ கடவுளோ நம்மளை எப்படி பார்த்துக்குது பார்த்தீங்களா? அதன் பிறகு நம்ம அட்மாஸ்பியர் கூலாகி நீராவியாகிற வர நல்லா டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. பல வேதியியல் மாற்றங்களுக்கு பிறகு இந்த நிலப்பரப்பில் தண்ணி நிரம்ப ஆரம்பிக்குது. சுமார் 60,000 வருஷங்களாக மழை பெஞ்சிருக்கு. இப்போது 71% பூமியில் தண்ணி தான். இன்னும் தண்ணியை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான புது நல்ல அனுபவங்களை தர எக்ஸ்டசி எப்பொழுதும் உங்களுடன் இணைந்திருக்கும்.